வணக்கம் மக்களை, வெல்கம் டு ட்ரிபிள் சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். உலகம் முழுக்க காமனா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி நக்கல் உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 200 வருஷம் நம்மளை அடிமைப்படுத்தி ரூல் பண்ண வெள்ளக்காரன கூட நம்ம சும்மா விட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த சமயத்துல வெள்ளக்காரன் ஒருத்தன், அதான் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்க போது, அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி காந்திஜியா இன்வைட் பண்றாங்க. சரி, கூப்பிட்ட மரியாதைக்கு போலாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி காந்திஜியும் அவர் வீட்டுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் கூட்டது விருந்து கிடையாது, காந்திஜி அசிங்கப்படுத்துறதுக்காக அப்படின்ற விஷயம். அதாவது இந்த வெள்ளக்காரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நாய்க்கு வந்தே மாதிரம் அப்படின்ற பேரை வச்சிருக்காரு. காந்திஜி இவரோட வீட்டுக்கு வந்த உடனே அவரை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட நாயை வந்தே மாதிரம் கம் கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்த காந்திஜி எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த அந்த வெள்ளக்காரன், ஏன்பா உங்க நாட்டுல அடிக்கடி நீங்க யூஸ் பண்ற வார்த்தை தானே இந்த வந்தே மாதிரம், அதை தூக்கி நான் நாய்க்கு வச்சிருக்கேன், இதை பார்த்து உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம காந்தி தத்தா என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட கிறுக்கு பையில, வந்தே மாதிரம் அப்படின்னா தாயை வணங்குறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நீ இந்த பேரை உன் நாய்க்கு வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது உன்னோட தாயும் இந்த நாயும் ஒண்ணு அப்படின்றது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இதை கேட்டோடனே அந்த வெள்ளக்காரனுக்கு திரும்ப என்ன பேசணும் அப்படின்றது புரியாம வாயடிச்சு போயிடுறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது, தக் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதே நம்ம ஊருக்காரங்க தான் அப்படின்றது. இந்த தக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு சந்தோஷமா இருங்க.